வணக்கம் நண்பர்களே, மல்டி கிரியேஷன் சேனலுக்கு உங்களை அன்போடு வரவேற்கிறேன். இன்றைக்கி நம்ம என்ன வீடியோ பார்க்க போகிறோம்னா, சாம்பார் இட்லி எப்படி செய்கிறதுன்ற பற்றி பார்க்க போகிறோம். இது குழந்தைங்களுக்கு ரொம்பவுமே பிடிக்கும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு நம்ம சாம்பார் செய்கிறத பார்க்கலாம். நான் வந்து ஒரு 100 கிராம் பாசிப்பயிறு எடுத்து குக்கரில் வச்சுருக்கேன். ஒரு விசில் விட்டு அதுக்கப்புறமா நம்ம சாம்பார் பொடி எதுவுமே போடாமல் வெறும் மிளகாய்த்தூள் சீரகத்தூள் மட்டும் சேர்த்து தான் நம்ம இன்றைக்கி சாம்பார் வைக்க போகிறோம். இப்போ வந்து விசில் வந்துருச்சு, வெயிட்டை எடுத்து விட்டு அதுக்கப்புறமா பருப்பு நல்லா வந்து வெந்துருச்சான்னு நல்லா பார்த்துட்டு அதுக்கப்புறமா லைட்டாக வந்து கரண்டியை வச்சு மசிச்சு விட்டுட்டு ஒரு வெங்காயம், பச்சை மிளகாய், 2 தக்காளி நல்லா பொடியாக கட் பண்ணி சேர்த்துக்கோங்க. அதுக்கப்புறமா 1 டீஸ்பூன் மஞ்சள் தூள், காரத்துக்கு தேவையான அளவு மிளகாய்த்தூள், மல்லித்தூள் 1 டீஸ்பூன், சீரகத்தூள் 1 டீஸ்பூன் சேர்த்துக்கோங்க. 1 டீஸ்பூன் பெருங்காயத்தூளும் சேர்த்துக்கோங்க. இது ரொம்பவுமே சூப்பராக இருக்கும். நம்ம வந்து காரம் அதிகமாக வச்சோம்னா நம்ம இட்லி வந்து அதில் போட்டு சாப்பிடும்போது ரொம்ப காரமாக இருந்தால் சாப்பிட மாட்டாங்க. அதனால ஒரு மீடியம் காரமாக இருந்தால் தான் டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ உப்பு மல்லி இலை எல்லாம் சேர்த்து குக்கரை க்ளோஸ் பண்ணி வச்சிடலாம். 1 விசில் வந்த உடனே நம்ம வந்து அடுப்பாக ஆஃப் பண்ணிடலாம். இப்போ 1 விசில் வந்துருச்சு. இப்போ எடுத்து விட்டுட்டு ஒரு 5 மினிட்ஸ் எப்பவும் போல் சாம்பாரை கொதிக்க விடலாம். அப்போ தான் சாம்பார் ரொம்பவுமே டேஸ்ட்டாக இருக்கும். பார்க்கவே நல்லா கலர்ஃபுல்லாக நல்லா வாசனையாக இருக்குது. இப்போ நம்ம 5 மினிட்ஸ் கொதிக்க விட்டுட்டு அதுக்கப்புறமா தாளிப்பு சேர்த்து இறக்கிடலாம். எப்பவும் போல் எண்ணெய், கடந்த பருப்பு, கருவேப்பிலை எல்லாம் சேர்த்து அதோடு சேர்த்துருங்க. சாம்பாரில் சேர்த்துட்டு அதுக்கப்புறமா மினி இட்லி ஊற்றுறதுக்கு நம்ம சின்ன தட்டு வச்சு தான் ஊற்றணும். குட்டி குட்டி இட்லியாக நம்ம ஊற்றி இது பண்ணும்போது சாப்பிட்றதுக்கே ரொம்ப சுவையாகவும் டேஸ்ட்டாகவும் இருக்கும். இப்போ நம்ம வந்து இட்லி பானையில் அந்த தட்டை வச்சு ஊற்றிக்கலாம். இந்த மாதிரி எண்ணெய் தடவி ஊற்றிக்கோங்க. அடியில் வந்து 2 தட்டு எம்டியாக வச்சு அதுக்கப்புறமா ஊற்றினா தான் உங்களுக்கு வந்து இட்லி வந்து தண்ணியாக இல்லாமல் நல்லா அழகாக வந்து வெந்து வரும். நீங்கள் ஸ்டார்டிங்லேயே கீழே வந்து வச்சுட்டிங்கன்னா தண்ணியோடு சேர்ந்து குழக்குளன் ஆயிரும் இட்லி. அதனால 2 தட்டு எம்டியாக வச்சுட்டு அதுக்கப்புறமா மேலே வந்து வச்சு வேக வச்சிங்கன்னா இட்லி ரொம்பவுமே சாஃப்டாகவும் டேஸ்ட்டாகவும் தண்ணியாக இல்லாமல் நல்லாயிருக்கும். இப்போ இட்லி வெந்துருச்சான்னு பார்ப்போம். இந்த மாதிரி ஒரு கத்தி ஏதாவது ஒரு இது வச்சு குத்தி பார்த்திங்கன்னா அதில் ஒட்டாமல் வந்துச்சுன்னா இட்லி வந்து வெந்துருச்சு. இப்போ நம்ம எடுத்துக்கலாம். வெளியே எடுத்து வச்சு 1 ஸ்பூனில் வந்து எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ நல்லா வந்து சூப்பராக வெந்துருச்சு, சாஃப்டாகவும் இருக்குது. இப்போ நம்ம இதை ஒரு பவுலில் போட்டு சாம்பாரை அதில் நல்லா ஊற்றிக்கலாம். நீங்கள் இந்த மாதிரி செஞ்சு குழந்தைங்களுக்கு கொடுத்தா ரொம்பவுமே டேஸ்ட்டாக இருக்கும். இது ரொம்பவுமே ஈஸியான வேலை தான், இது ரொம்ப கஷ்டம்லாம் இல்லை. சாம்பாரை கொஞ்சம் தண்ணியாகவே வச்சுக்கோங்க, அப்போ தான் வந்து டேஸ்ட்டாக இருக்கும். ரொம்ப திக்காக இருந்துச்சுன்னா இட்லியோடு சேர்ந்து சாப்பிட்றதுக்கு டேஸ்ட்டாக இருக்காது. கொஞ்சம் லைட்டாக தண்ணியாக இருந்தால் தான் நல்லாயிருக்கும். இதில் கொஞ்சமாக நெய் சேர்த்து சாப்பிட்டோன்னா அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ சூப்பரான சுவையான சாம்பார் இட்லி, மினி இட்லி ரெடி ஆயிடுச்சு. நம்ம வந்து இட்லி செய்கிற நேரம் தான், இதுக்கு தனியாலாம் எதுவும் நேரம்லாம் செலவழியாது. அதே நேரம் தான் நம்ம சீக்கிரமாகவே குயிக்காகவே பண்ணிடலாம். சாம்பார்லேயுமே நம்ம வந்து உங்களுக்கு தேவை பிடிச்சிருக்கு அப்படின்னா காய்கறிகள் சேர்த்து பண்ணிக்கலாம். நான் வந்து சாம்பார் இட்லி அப்படின்றதுனால அதில் காய் எதுவும் சேர்க்கலை. உங்களுக்கு பிடிச்சிருந்தா சேர்த்துக்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.